எனது ரிங்கு சிங் சூப்பரா மேட்ச பினிஷ் பண்ணி முடிச்சதுக்கான காரணம் தோனி தானா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க, ரிங்கு சிங்கே அப்படிதான் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம ஆஸ்திரேலியா கூட ஃபர்ஸ்ட் T20 மேட்சை வந்து வின் பண்ணோம்னா இதுக்கு வந்து ரிங்கு சிங் கடைசியில மேட்சை வந்து சூப்பரா பினிஷ் பண்ணதாங்க வந்து காரணம். இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் மேட்சை வந்து இவ்வளவு தூரம் சூப்பரா பினிஷ் பண்ணிருக்கேன்னா இதுக்கு காரணமே வந்து தோனி கொடுத்த அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காருங்க. அதாவது ரிங்கு சிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு தடவை தோனியை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டேன். லாஸ்ட் ஓவர்ஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த இறுதிக்கட்ட ஓவர்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு கேட்டப்ப அப்ப தோனி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, லாஸ்ட் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் காமா கேஷுவலா நிதானமா வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இயல்பான நிலையில தான் நான் வந்து விளையாண்டு இந்த மேட்சை வந்து ஜெயிச்சேன். அவர் கொடுத்த அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு சிங் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு தாங்க தோனி ரசிகர்கள் எல்லாருமே, அவர் என்னதான் டீமை விட்டு போனாலும் அவர் கொடுக்குற கைடன்ஸ் எல்லாமே டீமுக்கு எவ்வளவு சூப்பரா ஹெல்ப் பண்ணுது பாத்தீங்களா. உண்மையிலே தோனினா தல தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் எல்லாருமே பாராட்டி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த மேட்ச்ல மட்டும் ரிங்கு சிங் வந்து நர்வஸ் ஆகி ஏதாவது வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்சை வந்து வின் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆனவனே அந்த மேட்ச் வந்து பயங்கர டஃபாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல கூட ரிங்கு சிங் வந்து ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி அதுக்கு தகுந்தாப்புல ப்ரெஷரை ஏத்துற மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் வந்து போச்சு. என்னதான் விக்கெட் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா வந்து விளையாடுவேன்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த மேட்சை வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இதனாலதான் ரிங்கு சிங் வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் இல்லாம அவர் ஐபிஎல்ல நிறைய மேட்சை வந்து சூப்பரா வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச்லாம் வந்து தொடர்ந்து 5-6 அடிச்சு தோக்க வேண்டிய மேட்சை கூட வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரிங்கு சிங் வந்து பல மேட்ச்ல வந்து நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி ரிங்கு சிங் வந்து இதே மாதிரி தோனி அட்வைஸை கேட்டு அடுத்தடுத்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது T20 வேர்ல்டு கப்ல வந்து ரிங்கு சிங்க்கு வந்து இடம் கிடைச்சிருப்பா. ஏன்னா நல்லா வந்து மேட்சை வந்து பினிஷ் பண்றாரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த வேர்ல்டு கப்பை நம்ம வந்து தோத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இதுலதான்ப்பா தோனியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாருன்னா, கப்பை பத்திலாம் நாங்க யோசிக்க மாட்டோம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும், எங்களோட பெஸ்ட் நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷரையே ஏத்திக்காம ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி சமயத்துலதான் நம்ம தேவையில்லாம ப்ரெஷரை வந்து போட்டுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது. ஏன்னா இவ்வளவு மேட்சை வந்து நம்ம வின் பண்ணி ஃபைனல்ல வந்து தோக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ப்ரெஷர் தாங்க வந்து காரணமா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில வந்து ஏத்திக்கிட்டோம். இதே ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அந்த பிரஷரையே அவங்க வந்து போட்டுக்கல. ஏப்பா, இந்தியா வந்து ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க, அவங்களை வந்து வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணி கப்பை வந்து தூக்கிட்டாங்க. ஆனா நம்ம வந்து தேவையில்லாம பிரஷரை போட்டுதான் கப்பை வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருந்தோம், திறமைகள் எல்லாமே வந்து இருந்தும் நம்மளால வந்து ஒவ்வொரு தடவையும் கப்பை அடிக்க முடியாம வந்து போயிருது. ஸோ அதனால வந்து தோனியோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணி பிரஷர் ஏத்திக்காம கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாக் அவுட் மேட்சோ எந்த மேட்சோ நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விளாண்டாலே போதும், கண்டிப்பா தொடர்ந்து வெற்றிகளை வந்து நம்ம வந்து அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.